திரிவேணி சங்கமம். திரிவேணி சங்கத் மூணு நதிகள் ஒன்றா சேர்ற இடம் தான் திரிவேணி சங்கமம். கங்கா பார்வதி சரஸ்வதி சொல்லிட்டு திரிவேணி சங்கமம் இதுதான். இல்லை பாருங்க, மூணு நதிகள் இணைகிற இடம் தான் அதனோட இதுதான். அது மூணு நதிகள் இணைகிற இடத்துல என்ன அப்படி அவ்வளோ பறவைகள்னு சாப்பிடுவீங்க, அதுக்காக அந்த இது போட்டிருக்காங்க ஃபுட்டு பார்த்துக்கோங்க. கீழே வந்து அதுக்கு பறவைகளுக்கு வேண்டிய அந்த இறை, அதாவது சாப்பிட்றதுக்கு நாங்கள் அந்த தானியங்கள்லாம் போட்டிருக்கோம். அந்த தானியத்தை எப்படி சாப்பிடுது பாருங்க, பறவைகள் தானியத்தை சாப்பிட்றதுக்காக வந்து இங்கே தானியத்தை சாப்பிட்டுட்டு திருப்பியும் அவங்க உள்ளுக்குள்ளே போய் குளிக்க போயிடுவீங்க. சூரிய நமஸ்காரம் பாருங்கள், சூரியன் வந்து சன்ரைஸ் ஆகிற இடம் இதுதான். சன்ரைஸ் ஆகிறது பார்த்துட்டுருக்கோம். இங்கே இங்கே வந்து அவ்வளோ பறவைகளும் இங்கே திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. இந்த திரிவேணி சங்கமத்தில் அங்கங்கே தனித்தனியாக காட்டு வச்சு பூஜை பண்ணுறதுக்காக தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஒரு ஒரு பூஜை பண்ணுறதுக்குன்னு ஒரு ஒரு இடம் இது மாதிரி. இதில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம், அதாவது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்காக அவங்களுக்காக வச்சுருக்க இடம் இதில் வந்து தர்ப்பணம் பண்ணிக்குவாங்க. அதனோட இடங்கள் இது. இங்கே மேலே வேறு கோ அந்த பசு மாடுகளும் நல்லபடியாக சாப்பிடுது. அதனோட இருந்த இடம் இதெல்லாம் பசுக்களுக்கு சாப்பாடு கொடுக்குற இடம் இது. இங்கே எல்லாமே இது வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. இதில் அந்த திரிவேணி சங்கமத்தோட அந்த போர்டு இந்த ஹிந்தியில் எழுதியிருக்கு. Thank you.